ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரவிவள்ளி. இன்னைக்கு ரவிவள்ளி அபிஷேல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பெஷல் பாருங்க, தலை ஆட்டுத்தலைங்க. ஆட்டுத்தலையை தான் இன்னைக்கு வந்து வள்ளி எனக்கு ப்ரே பண்ணி தர போறாங்க. ஆட்டுத்தர குழம்பா கறியா? குழம்பு இன்னைக்கு ஆட்டுத்தலை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வள்ளி வந்து இன்னைக்கு எனக்கு. ஆனா வள்ளி வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க கொரோனா தெரிஞ்சு, அதனால சாப்பிட முடியாம போங்க. இந்த தலைக்கறியா நான் தான் சாப்பிடுறேன். தலையே சாப்பிட, ரெண்டு தலைங்க இன்னைக்கு, ரெண்டு தலை. எத்தனை தலை வந்தாலும் உனக்கு பத்தாது. இன்னைக்கு எல்லாம் ஒரு மஜாஜ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் மக்களே, பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த லாக்டவுனில் வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஜாப் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதியோ இல்லை வயது வரும்போ தேவையில்லை. காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் பர்சன் எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணலாம். மாதம் 20,000-லேருந்து 50,000 ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உள்ளே போங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஆட்டுத்தலைக்கு மொதல் வந்து இந்த சாம்பல் இருக்குங்கள, வீட்டில் விறகடுப்பில் சோறாகிட்டு அந்த சாம்பு கிடப்போம், அதை எடுத்து தண்ணியில் குழச்சி இப்படி ஆட்டு தடவிக்குவோம். அதனால் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொசுக்கு போகிறோம் ஆட்டுத்தலையை நெருப்பில். இது வந்து ஒருத்தவங்க கடையில் வந்து அங்கே ஆட்டுத்தலை வந்து தோலை உரிச்சிருவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே கிராமத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க. ஆட்டுத்தலை பொசுக்கு தான் குழம்பு வைப்பாங்க. அதனால் இது சாம்பல் தண்ணியில் இதை வந்து தடவிக்குவோம். ஆட்டுத்தலை ஆட்டுத்தலையில் சாம்பலை தடவியாச்சு. பார்த்தீங்களா, கம்பு இருக்கா? இப்போ இந்த கம்பில் தான் இந்த ஆட்டுத்தலை செருகப்புறம் அடுத்து பார்த்தீங்களா, இந்த வாய் வழியாக இந்த கம்பை வந்து சார்பாக வச்சுக்கோங்க. அதுதான் நல்லா நல்லையும் வாய்க்குள்ளே நல்லா இருவ கிடச்சிருக்கு பல்லு. ரைட்டு, மாட்டியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். புதுசுக்கா வந்தாங்க, ஏ சுற்றி சுற்றி காமிக்க வந்தேன். சூரியகத்தியில் வந்து இந்த ஆட்டத்தை அந்த பொசுனதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ண போகிறான். இதுதாங்க சூரியகத்தி. இப்போ நம்ம தலை நல்லா ஆட்டியாச்சு. இப்போ தலையை வந்து சுரண்டிக்கலாம். இது தலை வந்து இப்போ பொசுக்கினேன் நான், எங்கள் அம்மா வந்து சுரண்டுறாங்க. நல்லா தலை முடியலாம் பொசுக்கிச்சு. இப்படி இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கொம்பு காது இதெல்லாம் அறுத்துக்கலாம். அறுத்துடலாம். காது உரமாக இருக்குது, சந்து கிந்து இது இருக்கலாம் வந்து முடி லைட் லைட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா பார்த்து சுரண்டிக்கணும். காதை சுட்டு சாப்பிட்றானுங்க பேர் பசங்க ரெண்டு பேர். ஒரு பேர் தான் விக்கி. ரெண்டாவது தலை பொசுக்கிறாங்கப்பா. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா வாய ரெண்டு சைடு கடவுள் சைடு கத்தி வச்சு கிழிச்சிட்டு நல்லா தண்ணியை உள்ளே விட்டு க்ளீன் பண்ண தான் நம்ம இந்த குச்சி கிச்சி சொருகிறோம்ல, இந்த நெருப்பில் வறுக்கிறதுனால முடி பொசுக்கிறோம்னால அந்த இதெல்லாம் போகும் டஸ்ட். நம்ம தலையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணோம்ல, பொசுக்கிட்டு க்ளீன் பண்ணதே. இப்போ ஒரு சட்டியில் நல்லா தலை மூழ்கிற மாதிரி தண்ணியை ஊற்றி இப்போ ஒரு தட்டை எடுத்து போட்டு மூடி கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மூடி வேக விடணும்னா அதுங்க ரெண்டு தலையும் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து அந்த தலையை வந்து ஒரு தட்டில் எடுத்து போட்டு அந்த தலையெல்லாம் நல்லா உடச்சிட்டு கறி கறி தனியாக, எலும்பு தனியாக, மூளை தனியாக, நாக்கு தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக இப்போ எடுக்க போகிறேன். எல்லாம் உடச்சி தனித்தனியாக எடுத்துடலாம். பாட்டு பாட்டாக வண்டியை பாட்டு பாட்டாக எடுக்கிற மாதிரி தலையை இப்போ போஸ்ட் மார்ட்டம் பண்ணிடுறோம் பாருங்கள். தலையை வந்து பாட்டு பாட்டாக எடுத்தாச்சு. அப்படியே நல்லா இப்போ நல்லா வெந்தனால அப்படியே தனித்தனியாக வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பல்லு சிலுவை, இந்த பல்லு சிலுவை தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அந்த கறியை மட்டும் அதில் உள்ள கறியை ஒட்டிருக்க கறியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க பாருங்கள். அப்புறம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். நாய்த்துனா கூட அது சிலுவை உடைக்க முடியாது. அதான் நாக்கு தனியாக எடுத்தாச்சு பாருங்கள். ஆட்டு நாக்கு எடுத்து இப்போ அதிகமாக
இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் தான் எங்கள் அம்மா தான் செய்யும். நம்ம சின்னவங்களையும் பெரியவங்களும் நறுக்கி வச்சுருக்கேன், கட்டி வணங்கிக்கலாம். வெங்காயம் என்ன அவ்வளோ போட்டது நினைக்காதுங்க, பக்கத்தில் தலை சாப்பிடாத விட்டு குடல் எடுத்து வச்சுருக்கோங்க. பச்சையாகவே வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். தக்காளி நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த சதையை பூரா நம்ம எடுத்து தனித்தனியாக எடுத்துட்டோமா, நீ மண்டை ஓடு, அந்த பக்கம் கண் தெரியுதா, மூளை தனியாக சதியை மட்டும் எடுத்து வச்சிருக்கு ஒரு பாத்திரத்தில். இப்போ இந்த கொம்பு இதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி மண்டை ஓடலாம் வந்து நம்ம அருவாமனையில் அருவ முடியாது, அதனால் இப்போ காவணியில் தான் அதை வெட்டி எடுக்கணும். மண்டையை உடச்சி எடுத்துடுவாங்க, மண்டையோட உடச்சோடனே மூளை வந்துருச்சு. இப்போ இந்த மூளை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த கொம்பு இருக்குல்ல ஆட்டு கொம்பு மேலே, அந்த கொம்பை உடச்சாவே அது கீழே தான் மூளை இருக்கும், வேறு எங்கே இருக்காது. தெரியுது பாருங்கள் மூளை, மூளை தெரியுதா? இப்போ இது வந்து சேஃபாக எடுக்கணும். மூளை இதுதான் கண், இதுதான் கண், பாருங்கள் கண்ணு மூளி எல்லாம் தனித்தனியாக எடுத்தாச்சு. பாருங்கள் இது கறி, கறியாக தனியாக எடுத்தாச்சு. பாருங்கள் எலும்பு மண்டை உடையும் எலும்பு எல்லாம் இங்கே கிடையாதா, ஆனால் ஒரு மண்டை உடைக்காமல் இருக்குது. இப்படி தாங்க இங்கே கிராமத்துலலாம் இப்படி தான் வேக வச்சு எல்லாம் தண்ணியில் வேக வச்சு இப்படி தான் தனியாக உடைப்பாங்க. ஆனால் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தோலை உடச்சிட்டு அவங்களே உடைச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள் சிலுவை மட்டும் தனியாக வந்துருச்சு, அதுதான் மூளை கண், இது கறி, ரைட்டுங்க அவ்வளோதாங்க. இன்னமேட்டுக்கு நம்ம குழம்பு கூட்டிக்க வேணா. சிலிண்டர் அடுப்பில் சமைக்கலை பாருங்கள், விறகடுப்பில் தான் சமைக்க போகிறாங்க. இப்போது அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். என்ன எண்ணெய்? நல்ல எண்ணெய் தான் எண்ணெய். குழம்பு கூட்டி வச்சுட்டு கொதி வந்தோடனே அந்த தலைக்கறி ஆல்ரெடி வெந்துருச்சு, அதனால் கொதி வந்தோடனே போட்டு இறக்க வேணா. பட்டை கம்பு, கத்திரிக்காய், இஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் தக்காளி மனையிறி பத்தாடு போயிடுச்சு. அடுத்தது வெங்காயத்தை வணக்கி வச்சு அரைச்ச இல்லையா மிக்சியில், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அடிப்பிக்கிற மாதிரி வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம செலவுத்தோல் ஒரு கரண்டி போட்டுருக்கேன், தனி மிளகாத்தூள் ஒரு கரண்டி போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணால் அவங்களுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உணவு மூடி இருக்கலாம். கொதி நல்லா தானே, கறி புளி ஊற்றி தேங்காய் ஊற்றி கறி போட்டுக்கலாம். நம்ம குழம்பு மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா கொதி வந்துச்சு குழம்பு, கொதி ஊற்றுங்களா. புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், புளி கரைச்சது, புளி கரைச்சது சேர்த்தாச்சு. மறுபடியும் கொதி வர வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். புளி ஊற்றி கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அதை தலைக்கறி எடுத்து வச்சுக்கோ. தலைக்கறி போட்டாச்சு. அந்த அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காயை அரைச்சி வச்சிருக்கேன், அதை எடுத்து ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிறேன். நல்லா கொதி வந்துச்சு தலைக்கறி. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு நம்ம இறக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். லாஸ்டா கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிறேன்.
தலைக்கறி குழம்பு ரெடி. நம்ம டேஸ்ட் பார்த்து சொல்லாமா? சாதத்துக்கு வந்து சாதம் வடிச்சு நல்லா ஆட்டுக்கறி குழம்பு வச்சு தலைக்கறி நல்லா இருக்கும். அதுதான் சொல்லிட்டு என்னோட சொல்லியே உங்களை பார்க்க வச்சுட்டா அதுதான் நீ சாப்பிடணும். அதுதான் தலைக்கறி எடுத்து இது வந்து ஒரு கார சாரமா தூக்கலாம் நல்லா சாப்பிட்டா இருக்குங்க. கறி உள்ளுக்கிறதுல எலும்பு இல்லாம இருக்கும், ஏன்னா எலும்பு தான் நம்ம எடுத்துட்டோம்ல, அதனால ஃபுல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். நல்லா சுத்தி கறி சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நீங்க இதே மாதிரி வீட்டுல தலைக்கறி வாங்கி வீட்டுல நாங்க செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து எங்க வீடியோ முழுசா பாருங்க. அடுத்து ஆட்டு கால் வீடியோ பார்க்கலாம். உங்களுடைய பாய் பாய்.